கேட்காம அந்த வாத்தியாண்ட கடை வாங்கினது முதல் தப்பு. அதுக்கப்புறம் அவனை காரணம் காட்டி எனக்கு பணிவட செய்ய மாட்டேங்கிறது ரெண்டாவது தப்பு. இப்படி நீ தப்பு மேல தப்பு பண்ணி போய்கிட்டு இருந்த உனக்கு அந்த வாத்தியானுக்கு சேர்த்து மிதி விழுகும். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து உதவுன அந்த வாத்தியார பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரு நமக்கு தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி சில்ற காசு 2000 ரூபாய் கொடுத்தனே உனக்கு தெய்வம்னா? 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்துருக்கனே, நான் யாரு? யாரு புறம்போக்கா சொல்றி? பொறுக்கியா? ஏய், இந்த கிச்சுக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டி போடு. என்ன ஆட்டுற? ரெண்டு காலையும் வெட்டி போடு வண்டி. அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன கண்ணமா பட்டா இருக்குல்ல.